1 week kadon janalo fix eppudu sir Syntastrix doors and window solutions வயதானவர்கள் மற்றும் பன்மொழி பேசுபவர்கள் முன் அனுபவம் இல்லாமல் பாடியதால் அவர்கள் பதற்றத்தில் திக்கினர் என அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வார்த்தையை பாடும்போது அந்த பாடகர்கள் திக்கியதால் சர்ச்சையானது எழுந்தது. இந்த சூழலில் தற்பொழுது இந்த சர்ச்சை தொடர்பாக அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள். அதில் வயதானவர்கள் மற்றும் பன்மொழி பேசுபவர்கள் அனுபவம் இல்லாமல் பதற்றத்தில் திக்கினார்கள் என அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நம்மிடையே இணைப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார், வணக்கம். தற்பொழுது இந்த டிடி தொலைக்காட்சி அலுவலகத்தில் நிகழ்ந்த அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிய போது எழுந்த சர்ச்சைக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் விளக்கத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டன பதிவையும் பதிவிட்டிருக்கின்றார். அந்த விளக்கத்தில் வயதானவர்கள் முன் அனுபவம் இல்லாதவர்கள் பன்மொழி பேசுபவர்கள் என்ற காரணத்தை முன்வைத்து பதற்றத்தில் அவர்கள் திக்கியிருப்பதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது ஏற்புடையதல்ல. தேசிய கீதம் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பது போல தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க இனி வரும் காலங்களில் இது போன்ற பிழைகள் எந்த நிகழ்ச்சியிலும் நடைபெறக்கூடாது. நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் இதனை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் தமிழ்தாய் வாழ்த்து சரியாக முறையாக ஒத்திகை நடத்தி பாடப்பட்டு தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் தமிழர்களுடைய எண்ணமாக இருக்க முடியும். நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு.